வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலாவத்தரை பற்றி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, திருமலா அக்காமடேஷன், அதாவது வைகுண்ட துவாரதர்சனத்துக்கு சம்மந்தப்பட்ட டேஸ் இருக்குல்ல, ஜனவரி 4ஆம் தேதியிலேருந்து, ஓகேங்களா, ஜனவரி 4ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த டேஸ்க்கு வந்து ஆன்லைன் அகாமடேஷன்ன்றது திருமலாக்கு சம்மந்தப்பட்டது. இந்த மாதம் 28ஆம் தேதி, ஓகேங்களா, 28ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இதில் ஜனவரி 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, இது மூணு வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. 1st, 2nd, 3rd, இது வந்து வைகுண்ட ஏகாதசி, வைகுண்ட துவாதசி, ஜனவரி 1st, இந்த 3 நாளுக்கு வந்து ஆன்லைன் அகாமடேஷன்ன்றது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மிச்ச டேஸு 4ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும், ஓகேங்களா, ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க, புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதின்றதெல்லாம் பார்த்தோம்னா அங்கே வந்து ஆஃப்லைனில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸோ திருமலா அகாமடேஷன்ன்றது டிசம்பர் 28ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு, ஓகேங்களா. டிடிடி வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வைகுண்ட துவாரதர்சனத்துக்கு சம்மந்தப்பட்டு டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்கல்ல, அந்த டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுற சென்டர்ஸ் கீழே திருப்பதில் எங்கெங்கே சென்டர்ஸ்ன்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, நான் இப்போ சொல்கிறேன். அது டோட்டலாக பார்த்தோம்னா 9 சென்டர்ஸ், ஓகேங்களா, 9 சென்டர்ஸ், 90 கவுண்டர்ஸ், 90லேருந்து 100, 90லேருந்து 100 கவுண்டர்ஸ் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 100 கவுண்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணும்போது இந்த விஷயம் சொல்லியிருந்தேன், அதாவது நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாராவது வைகுண்ட துவாரதர்சனத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பஸ் ஏரியோ ட்ரெயின் ஏரியோ நீங்கள் வருவீங்க, வந்து நம்ம வந்து திருப்பதியில் இறங்கினப்பத்துலேருந்து டிக்கெட்டு வாங்குற வரைக்கும் டைம் 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பாருங்கள், 90 கவுண்டர்ஸ் இருக்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், கொஞ்சம் லேட் பண்ணால் கூட நம்ம வந்து டே சேஞ்ச் ஆகிட்டே போயிடுவோம், ஓகேங்களா, 4 டைம்ன்றது மாற்றிட்டே போவோம், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், அதனால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரெயினோ பஸ்ஸோ இறங்கின உடனே நம்ம வந்து கவுண்டருக்கு போய் டிக்கெட் வாங்கிறதுக்கு பார்க்கணும், ஓகேங்களா. இப்போ அந்த கவுண்டர்ஸ் எங்கெங்கே இருக்குன்றது பார்ப்போம். இப்போ திருப்பதியில் வந்து அலிபிரி கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 1, ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணு நிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு கோவிந்தரா சுவாமி சௌல்ட்ரிஸ், ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இந்திரா மைதானம், ஜீவகோனா ஜில்லா பரிஷத் ஹை ஸ்கூல், பைராகிப்பட்டினா ராமநாயுடு முன்சிபல் ஹை ஸ்கூல், எம்ஆர்பள்ளி ஜெட்பி ஹை ஸ்கூல், ராமச்சந்திரா புஷ்கரணி, ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தோம்னா 9 கவுண்டர்ஸ் ஆகுது. இன்னொன்று வாட் சொல்கிறோம் பாருங்கள், அலிபிரி கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணுநிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இருக்கிற கோவிந்தராஜசுவாமி சௌல்ட்ரிஸ், ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இந்திரா மைதானம், ஜீவகோனா ஜில்லா பரிஷத் ஹை ஸ்கூல், பைராகிப்பட்டினா ராமநாயுடு முன்சிபல் ஹை ஸ்கூல், எம்ஆர்பள்ளி ஜெட்பி ஹை ஸ்கூல், ராமச்சந்திரா புஷ்கரணி. ஸோ டோட்டலாக 9 கவுண்டர்ஸ், ஓகேங்களா, சாரி 9 சென்டர்ஸ், 9 சென்டர்ஸ், 90 கவுண்டர்ஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், வைகுண்ட துவாரதர்சனத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த 10 நாள்ன்றது ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வரும், அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெயினோ பஸ்ஸோ இறங்கின உடனே போய் நம்ம கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிறதுக்கு பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சென்டர்ஸில் வந்து டோட்டலாக எல்லாருக்குமே மேக்ஸிமம் எல்லா பக்தர்களுக்கும் தெரிஞ்ச கவுண்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்கல்ல டோக்கனை சர்வதர்சனத்துக்கு, அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணுற சென்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது அதாவது பூதேவி காம்ப்ளெக்ஸு, ஸ்ரீனிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரிஸ், இது மூணும் தெரிஞ்சதுனால, விஷ்ணு நிவாசம் இதனாலும் மேக்ஸிமம் நிறைய கூட்டம் வந்து, அதிகமான கூட்டம் வந்து இங்கே தான் இருப்பாங்க இந்த 4 சென்டரில், ஓகேங்களா. நான் வந்து இது இல்லாமல் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு 2 சென்டர் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நான் எப்படி போகணும்ன்றது நான் சொல்கிறேன். கோவிந்தராஜா சுவாமி சௌல்ட்ரிஸ்லேருந்து 1/2 கிலோமீட்டர்லேயே ஒரு சென்டர் இருக்குது, ஓகேங்களா. நான் வந்து நாளைக்கு காலையில் ஒன்றா கூட நான் ட்ரை பண்ணுறேன், வீடியோ லைவ் வீடியோ இருக்குது என்கிட்ட, வீடியோ இருக்குது, அந்த லைவ் வீடியோ வந்து
எப்படி போகணும், எப்படி ரீச் ஆகணும்ன்ற வீடியோ நாளைக்கு காலையில் நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த சென்டருக்கு போயிட்டு வித்தின் ஹாஃப் கிலோமீட்டர் தான் அது, கோவிந்தராஜா சுவாமி சவுட்டிலேருந்து. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோவிந்தராஜா சுவாமி சவுட்ரி அண்ட போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம எங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, இந்த சென்டரில் அங்கே போகலாம் அங்கே போகலான்றதெல்லாம் பிளான் பண்ணக்கூடாது. கோவிந்தராஜா சுவாமி சவுட்ரி அண்டே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், கோவிந்தராஜா சுவாமி சவுட்ரியில் பார்க்குறீங்க, கூட்டம் அதிகமாக ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிற கவுண்டருக்கும் வந்துடுங்க. இல்லை நேராக வந்துடணும்னா நான் சொல்ல போகிற கவுண்டருக்கும் வந்துடுங்க, நான் சென்டருக்கு, ஓகேங்களா? அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது. நான் நாளைக்கு நான் அந்த லைவ் வீடியோ போடுறது அந்த சென்டர் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது, நேராக அங்கே வந்துடுங்க. கோவிந்தராஜா சுவாமி சவுட்ரிலேருந்து நடந்தே வந்துடலாம், ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வரும், ஓகேங்களா? ஸோ ஒன்றாந்தேதி வந்துடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எர்லியாக வந்துடுங்க. நான் சொன்ன சென்டருக்கு வந்துட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் டோக்கன், ஓகேங்களா? நாளைக்கு அந்த லைவ் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை.